ஹல்லேலூயா பிரியமானவர்களே இந்த காலை நேரத்தில் சிஎஸ்ஐ லெக்லெட் மெமோரியல் ஆலயத்தின் பாடகர் குழுவினரோடு உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்த தேவன் இந்த நேரத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தந்தபடியினால் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தரை மகிமைப்படுத்தும் வழிமுறைகளாக நீதியின் கனி கொடுப்பதின் வழியாகவும் பாவ அறிக்கை செய்வதின் வழியாக தேவனுக்கு பிரியமாக சாட்சி பெற்றோராய் வாழ்வதின் மூலமாக நம் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எண்ணற்ற நன்மைகளை செய்திருக்கிறார் கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் கர்த்தருக்குள்ளின் ஆத்துமா மேன்மை பாராட்டும் சிறுமைப்பட்டவர்கள் எல்லாம் அதை கேட்டு மகிழ்வார்கள் என்ற தாவீதோடு இணைந்து கடவுளை மகிமைப்படுத்துவோம் இந்த பொல்லாத உலகிலே கொள்ளை நோய் தீவிரமாய் பரவிக்கொண்டிருக்கிற இந்த தருணத்திலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து நம்முடைய ஜீவனை தற்காத்து நம்முடைய தேவையெல்லாம் அவர் சந்தித்து வருகிறபடியினால் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் கனப்படுத்துவோமாக இந்த நாளிலே என்னோடு லெக்லர் மெமோரியல் ஆலயத்தின் செயலர் அவர்களும் பொருளர் அவர்களும் பாடகர் குழுவினரும் என்னுடைய அன்பு ஆர்கனிஸ்ட் அவர்களும் அருமையான நண்பர்களும் ஆயரம்மா அவர்களும் நம் மத்தியிலே இந்த ஜெப நேரத்தில் பங்கு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் நன்றி சொல்லுகிறேன் இது தேவனுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு தருணம் ஆண்டவரை உயர்த்துகிற ஒரு தருணம் நம்முடைய வாழ்க்கையின் மேன்மைக்காக நம்முடைய வாழ்க்கையின் மீட்புக்காக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய பரிசுத்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்காக தம்முடைய ஜீவனையே தந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு தருணமாக இந்த தருணம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஒரு பாடலை பாடி தேவனை ஆராதிப்போம் உற்சாகமாக எங்களோடு நீங்களும் இணைந்து பாடும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் தெரிந்த ஒரு பாடல் இந்த கண்மலை ஆண்டவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே என்ற அருமையான ஒரு பாடலை நம் உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம் Thank you.
அவருடைய நாமத்தை கனப்படுத்த கர்த்தர் நமக்கு தந்த இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். நாம் நிற்பது நிர்மலமாகாதிருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. அவருடைய கிருபையை நம் மீது வைத்தபடினால் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கிறிஸ்துவின் வழியாக அவரை நாம் போற்ற கர்த்தர் இந்த நேரத்திலே நமக்கு கிருபை செய்திருக்கிறார். மகிழ்ச்சியோடு அவரை நாம் ஆராதிக்க வேண்டும், மன உண்மையோடு அவரை போற்ற வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சங்கீதம் 86:12 சொல்லுகிறார். உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் நாம் அவரை போற்ற வேண்டும் என்று சொல்லி சங்கீதம் 104:33 வசனத்திலே சங்கீதக்காரன் இவராக சொல்லுகிறார். நன்றியோடு அவரை நாம் போற்ற வேண்டும் என்று சொல்லி எஸ்ரா 3:11 வாக்கியத்திலே நாம் படிக்கிறோம். கர்த்தரை மகிழ்மைப்படுத்த இந்த வாய்ப்பை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தினபடியினால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கிருபையுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே கூடி வந்து உம்மை ஆராதிக்க என்னுடைய கண்மலை நாங்கள் நம்பி வந்தடையத்தக்க கண்மலை அதன் நிழலிலே நாங்கள் தஞ்சை அடைகிறோம் என்று சொல்லி இந்த நேரத்தில் பாடல்களை பாடி உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உலகம் முழுவதும் இப்போது ஒரு பயம் கவிக்கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே மக்கள் துன்பத்தோடு துயரத்தோடு நோயின் கொடுமையோடு போராடி கொண்டிருக்கிற ஒரு தருணத்திலே இன்னொரு பக்கம் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே உணவின்றி தவிக்கிற ஜனங்கள் கடன் பிரச்சனையோடு போராடுகிற ஜனங்கள் வேலை எனக்கு இல்லாமல் போய்விட்டதே என்று சொல்லி அங்கலாய்க்கிற ஜனங்கள் என்னுடைய வியாபாரம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டதே என்று தவிக்கிற ஜனங்கள் இவர்களுக்கெல்லாம் கர்த்தருடைய கிருபை வேண்டும் என்று சொல்லி மன்றாடும்படியாக கர்த்தர் இந்த நேரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன். நீரே எங்கள் கண்மலை ஆண்டவரே, நீரே எங்கள் துருகம் ஆண்டவரே, நீரே எங்கள் வாழ்க்கையின் நம்பிக்கை ஆண்டவரே. உம்மை துதிக்கிறப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொருவருக்கு தேவையான கிருபைகளை பரத்திலிருந்து நீர் கொடுக்க வேண்டுமா என்று சமூகத்தில் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக அல்ல ஆண்டவரே, எங்களுடைய மேன்மைக்காகவோ எங்களுடைய புகழுக்காகவோ நாங்கள் பெருமைப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல. நாங்கள் இணைந்து உம்மை பாடுவது, நாங்கள் உம்முடைய நாமத்தை துதிப்பது மகிமைப்படுத்துவது ஜெபிப்பது உம்முடைய மகிமையும் உம்முடைய மகிமை இந்த உலகிலே பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்பதற்காக, நீர் பெரியவர் என்பதற்காக, நீர் சிறந்தவர் என்பதற்காக, நீர் ஒருவரே படைப்பாளர் என்பதற்காக, நீர் ஒருவரே இந்த உலகத்தின் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்க முடியும் என்பதற்காக உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த நேரத்தில் மகிமைப்படுவீராக. கர்த்தாவே எங்களுடைய ஆராதனையின் மூலமாக நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இப்போதும் நாங்கள் உம்மை ஆராதித்து மீண்டுமாக நாங்கள் பாடல்களை பாடி கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி உம்மை மகிமைப்படுத்தும் பொழுது நேரலையின் வாயிலாக கேட்கிற ஜனங்களும் மக்களும் இந்த ஆராதனையில் பங்கெடுத்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடுணையற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் கடவுளை நாம் மகிமைப்படுத்த இருக்கிறோம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களோடு இணைந்து பாடும்படியாக உங்களை அன்பாய் நான் வேண்டுகிறேன். காலையிலும் மாலையிலும் நம்மை காக்கும் தேவனை நாம் ஆராதிப்போம். இணைந்து பாடுவோம். பாடகர் குழுவினரோடு நீங்களும் இணைந்து இந்த நேரலிலே பங்கேற்குமாறு உங்களை அன்பாய் நான் வேண்டுகிறேன்.
பிரியமானவர்களே தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். முழங்கால் படியிட்டு ஜெபிக்க அன்பாய் நான் வேண்டுகிறேன். இந்த நேரத்தில் உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிறதான இந்த கொரோனா வைரஸ் ஒளிய ஜனங்கள் எல்லாம் சுபிட்சம் பெற 40 லட்சம் மிகப்பெரிய ஒரு மக்கள் கூட்டம் இந்த வியாதியின் பிடியில் சிக்கி இருக்கிறது. உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் ஊரடங்கு என்ற 144 தடை உத்தரவு அநேக நாடுகளிலே இந்தியா உட்பட போடப்பட்டிருக்கிறபடியினால் மக்கள் இல்லங்களில் முடங்கி கிடக்கிறார்கள். பொருளாதாரம் சீரழிந்திருக்கிறது. மக்கள் பசியாலும் பட்டினியாலும் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலிலே இந்த கொரோனா, இந்த COVID-19 என்கிற கொடிய வாதை, இந்த வியாதி நம்மை விட்டு விலக வேண்டும், இந்த உலகை விட்டு விலக வேண்டும், கர்த்தருடைய சமூகத்தில் நாம் போராடி ஜெபிக்க வேண்டும். ஜெபம் ஒன்றே இதற்கு மருந்து, ஜெபம் ஒன்றே மருந்து. ஒருவேளை இந்த வியாதியோடு நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று உலகம் விடாய்த்து போன நிலைமையிலே சொன்னாலும் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனாலே எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆகவே இந்த பொல்லாத வியாதி இந்த தேசங்களை விட்டு விலக, தேசங்கள் சுபிட்சம் பெற, மீண்டுமாக இயல்பு நிலை திரும்ப கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் செபிப்போம். அதற்கு நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே பாவ மன்றாட்டு ஜபம் ஏறெடுப்பது அவசியம். நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவது அவசியம். தேவனுடைய சமூகத்திலே நாம் மனம் திரும்புவது அவசியம். நம்முடைய பெருமையை எல்லாம் எடுத்து போட்டுவிட்டு கர்த்தாவே நீர் எங்களுக்கு இறங்கும் என்பது கேட்பது அவசியம். ஆகவே இப்போது அடியான் ஜெபிக்கும் பொழுது முழங்கால் நின்ற வண்ணமாய் அவரோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்பாய் நான் வேண்டுகிறேன். இந்த கொடிய கொள்ளை நோய் ஒழிக்கப்பட இணைந்து ஜெபிக்க உங்களை அன்பாய் வேண்டுகிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. சர்வ வல்லவரே மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே நாங்கள் சபையாய் ஆண்டவரே, அப்பா நாங்கள் குயர் தீமாக ஆண்டவரே இணைந்த ஆண்டவரே இந்த வேளையில ஆண்டவரே இந்த ஜப பலிகளை ஆண்டவரே எங்களுடைய சன்னியத்தில் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. தகப்பனே, நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே 2 நாளாகவும் 7:14 சொல்லியிருக்கீங்க, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் அவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பேன், அவருடைய பாவங்களை மன்னித்து அந்த தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் சொல்லி இருக்கீங்களே ஆண்டவரே. நீர் வாக்குத்தத்தம் செய்தவர், நீர் வாக்கு மாறாதவர், நீர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. உண்மையே நாங்கள் நோக்கி கதறுகிறோம் ராஜா. தகப்பனே, 40 லட்சம் மக்களுக்கு மேல் ஆண்டவரே, தகப்பனே இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே அப்பா அப்பா பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ராஜா. 2.5 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் இதில் இறந்தும் இருக்கிறார்கள் ஆண்டவரே. தகப்பனே, இந்த கொடிய நோய் இருந்த கர்த்தாவே, இந்த வாதையில் ஆண்டவரே அப்பா நீங்கள் விடுவிக்கும்படியாக ஆண்டவரே, நாங்கள் இந்த வேலையில நாங்கள் ஒன்றிணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. உங்களுடைய பாதத்தில் நாங்கள் மன்றாடி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. தகப்பனே, எங்கள் ஜெபங்களுக்கு நீங்க செவி சாயங்க ஆண்டவரே. அப்பா நீரே சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா நீரே எங்கள் தேவன், நீரே எங்களுடைய அடைக்கலம், நீரே எங்களுடைய ரட்சணைய கண்மலை, நீரே எங்களுடைய துருகம் ஆண்டவரே. தகப்பனே, உங்களுடைய ரட்சணைய கண்மணிக்குள்ளாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கின்றோம் ராஜா. கர்த்தாவே நீங்கள் ஆண்டவரே இந்த வேலையில மனம் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஒருவேளை ஆண்டவரே எங்களுடைய பாவங்களோ எங்களுடைய அக்கிரமங்களோ ஆண்டவரே அப்பா இதற்கு காரணமாக இருக்கும் என்றால் ஆண்டவரே இந்த வேலையில நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ராஜா. தகப்பனே, எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீங்க மன்னியுங்க ஆண்டவரே. உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால கழுவுங்க ஆண்டவரே. எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. அப்பா எங்களை சுத்திகரிக்கும் பொழுது ஆண்டவரே, தகப்பனே மெய்யாகவே ஆண்டவரே அப்பா இந்த வாதையிலிருந்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும் ராஜா. தகப்பனே, வாதையும் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்புக்கு நேரிடாதுன்னு சொன்னீரே ஆண்டவரே. நீர் ஆண்டவரே இந்த வாதையிலிருந்து ஆண்டவரே எங்கள் தேசத்தை விடுவிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. தகப்பனே, உலகம் முழுவதும் ஆண்டவரே அப்பா இந்த வாதையால் பாதிக்கப்பட்டிருக்கிறதை நீர் அறிவீர் ஆண்டவரே. நீர் அதை அனுபவித்திருக்கின்றீர் ஆண்டவரே. இந்த நாட்கள் ஆண்டவரே நீங்க ஆண்டவரே தேசங்களையும் ஆண்டவரே அப்பா நீங்க சுத்திகரித்துக் கொண்டிருக்கீங்கப்பா. தகப்பனே, இந்த வேளையில எங்களுடைய இந்திய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்திய தேசத்திற்குரிய ஜனங்களுக்காய் ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே மாநிலங்களுக்காய் ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே தகப்பனே அப்பா மாநிலங்களில் கூட ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா இந்த ஆண்டவரே வாதை இனியும் ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே அப்பா பாதிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. தகப்பனே, இந்த பாதிப்பு இருந்த
அப்போதும் கூட கர்த்தாவே இவற்றை முற்றிலுமாய் ஆண்டவரே நீர் கட்டுப்படுத்தி ஆண்டவரே இவற்றை நீங்க மட்டுப்படுத்தி ஆண்டவரே இவற்றை ஒன்றுமில்லாமல் செயலற்று போக முடியாது நீங்க செய்யும்படியா நாங்கள் மன்றாடுகிறோம் ராஜா தகப்பனே இன்னுமாய் கர்த்தாவே இதிலே அநேகர் ஆண்டவரே சுகம் பெற்று ஆண்டவரே திரும்பிக் கொண்டிருக்கிறார் ஆண்டவரே அந்த குடும்பத்திற்கு ஆண்டவரே நீங்க கிருபை தாருங்க இந்த ஆண்டவரே கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்ட இழந்த குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா தகப்பனே நீரே சகல ஆறுதலின் தேவனாய் இருந்த ஆண்டவரே அவர்களுக்கு நீர் ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் நீங்க கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா தகப்பனே இந்த வேளையில ஓட கர்த்தாவே இந்த நோயக்காய் பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவரே எல்லா டாக்டர்ஸ் நர்சஸ் பாராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் லேப் டெக்னீசியன்ஸ் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே அரசுடைய உயர் அதிகாரிகள் அலுவலர்கள் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் ஆண்டவரே ஆண்டவரே முதலமைச்சர் இன்னும் பல்வேறு ஆண்டவரே அப்பா உயர் அதிகாரிகள் ஆண்டவரே இதற்காக சரியான விதத்தில் திட்டமிட்ட ஆண்டவரே அப்பா அவற்றை கட்டுப்படுத்த ஆண்டவரே ஏற்ற ஞானத்தை ஆண்டவரே நீங்க கொடுக்கும்படியா நாங்கள் மன்றாடுகிறோம் ராஜா அனைவரும் இணைந்த ஆண்டவரே இதில் பணியாற்றும் பொழுது ஆண்டவரே நீர் நிச்சயமாய் ஆண்டவரே இந்த நோயில் ஆண்டவரே நாங்கள் விடுதலை பெற முடியும் ஆண்டவரே தகப்பனே உம்மாலே மாத்திரமே இது கூடும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே தகப்பனே செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது நாங்கள் வாசிக்கிறோமே நீர் எல்லாவற்றையும் ஆண்டவரே தகப்பனே உம்முடைய சன்னிதி நாங்கள் சமர்ப்பிக்கும் பொழுது ஆண்டவரே அதற்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கின்றீங்களே ஆண்டவரே உண்மையே நாங்கள் நோக்கி கதறுகிறோம் ராஜா நீங்க நிச்சயமாய் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஆண்டவரே இந்த கொரோனாவை முற்றிலுமாய் அழிக்கப்பட்ட ஆண்டவரே மீண்டும் ஆண்டவரே சகஜனை திரும்ப போவதற்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா திரும்பமாய் ஆண்டவரே சுகமான சூழ்நிலை உருவாக வேண்டும் இதனால் பாதிக்கப்பட்ட பொருளாதார வீழ்ச்சி மீண்டும் ஆண்டவரே சரியான நிலைக்கு திரும்ப வேண்டும் ஆண்டவரே இதில் பாதிக்கப்பட்ட மக்கள் திரும்பவும் ஆண்டவரே உம்மிடத்தில் அவர்கள் ஆண்டவரே உண்மை நோய்க்க ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே மகிழ்ச்சியோடு ஆண்டவரே ஆராதிக்க வேண்டும் ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் சபையாய் ஆண்டவரே நாங்கள் இணைந்த ஆண்டவரே இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் கிருபையாய் இறங்குங்க இந்த ஜெபத்துக்கு நீங்க பதில் கொடுத்த ஆண்டவரே விரைவில் ஆண்டவரே தகப்பனே எங்கள் தேசத்தில் நீ ஆண்டவரே சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க முடியாது நாங்கள் பணிவோடு நாங்கள் மன்றாடுகிறோம் இந்த ஜெப விண்ணப்பத்தை ஆண்டவரே உடைய பாத்திரம் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் நீர் ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே ஏற்ற வேளையில் இதுக்கு பதில் கொடுத்த ஆண்டவரே நீங்க எங்களுக்கு கிருபை பாராட்ட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லா துதியும் கனமும் மகிமையும் உம் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம் இயேசு ரட்சகரின் இணைத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே ஆமென் 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 கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியினால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டு இந்த கொள்ளை நோயை நீர் ஆண்டவர் வெகு விரைவிலே இந்த உலகை விட்டு இந்த ஓச்சரம் நீங்கும்படியாக கர்த்தர் செய்ய போற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஜெபங்களை புறந்தல்லாத தேவன் நீர் ஆண்டவரே ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் அருளுகிற தேவன் நீர் ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு மறு உத்தரவு அருளுகிற தேவன் ஆண்டவரே உமக்கு நன்றியோடு உம்மை நினைத்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ லார்ட் நன்றி அப்பாவை துதிக்கிறோம் நன்றி அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம் தொடர்ந்து வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே ஆமென் 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 பிரியமானவர்களே நாம் இப்போது உற்சாகமாக பாடலை பாடி ஜெபித்து கடவுளை மகிமைப்படுத்தவும் இந்த கொடிய கொள்ளை நோய் அகல கடவுளுடைய சமூகத்தில் நம்மை ஒப்புவித்து ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தார் ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்னொரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்த இருக்கிறோம் தெரிந்த ஒரு பாடல் எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே என்ற பாடலை உற்சாகமாக நீங்கள் பாடும்படியாக உங்களை அன்பாய் வேண்டுகிறேன் பாடகர் குழுவினரோடு இணைந்து பாடுங்கள் அவர் நமக்காய் ஜீவன் விட்ட தேவன் நம்மோடு இருக்க எழுந்திருந்த தேவன் நம்மை ஒரு நாளும் கைவிடாத தேவன் உற்சாகமாக பாடுவோம் எனக்காய் ஜீவன் விட்டவரே Thank you.
அல்லேலூயா 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 தொடர்ந்து நாம் ஜெபிப்போம் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம் இந்த உலகின் கஷ்டங்கள் நம்மை நெருக்கிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று நம்மை தள்ளிவிட்டால் பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் கர்த்தருடைய கிருபை நமக்கு போதும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம் அருமையான ஐயா அவர்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் இணைந்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்க உங்களை அன்பாய் வேண்டுகிறேன் இந்த உலகத்திற்காக தேச தலைவர்களுக்காக மாநிலங்களுக்காக மாநில தலைவர்களுக்காக அதிகாரிகளுக்காக இன்னும் ஆளுகை செய்கிறவர்களுக்காக காவல்துறை சமூக நலத்துறை சுகாதாரத்துறை மற்றும் உதவி செய்கிற அத்தனை நபர்களுக்காக நாம் இந்த நேரத்தில் இந்த கொடிய வியாதி நம்மை சேதப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த தருணத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும் கடவுளுடைய கிருபை நம்மை தாங்க ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்புவிப்போம் ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் இயேசப்பா இந்த வேளையிலும் சுவாமி எங்கே நாமத்திருத்தம் இரண்டு மூன்று பேர் கூடி இருக்கிறீர்களோ அந்த இடத்துல என் பிரசன்னம் விளங்கும் என்று சொன்னவரே இயேசப்பா இந்த நாளிலும் தேசத்துக்காக வருகிறோம் ஆண்டவரே கோவிட் 19 என்ற இந்த ஆண்டவரே கொடிய வைரஸ் ஆனது ஆண்டவரே தேசத்தை அழித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் சோத்ரம் சோத்ரம் நீ சொல்ல ஆகும் நீ கட்டளையிட நிற்கும் என்று நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி இதற்கு மருந்து இல்லை மாத்திரை இல்லை சுவாமி ஆண்டவரே அனைத்தும் இயேசு என்ற ஒரு நாமத்தில் இருக்கிறது ஆண்டவரே நம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே சுவாமி தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிடுவேன் இந்த தேசத்திற்காக எங்களுடைய தேசத்திற்காக எங்களுடைய மாநிலத்திற்காக எங்களுடைய மாவட்டத்திற்காக நாங்கள் ஆண்டவரே லெக்ல திருச்சபையாக சுவாமி ஆண்டவரே இந்த திறப்பின் வாசலில் நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி எங்களை ஜெபத்திற்கு உத்தரவு அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா தேசத்துடைய தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா எங்களுடைய பிரதம மந்திரிக்காக ஜெபிக்கிறோம் கேபினட் மினிஸ்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி லோக்சபா ஆண்டவரே இன்னும் ஆண்டவர் ராஜ்யசபா எம்பிஸ்க்காக ஜெபிக்கிறோம் சுவாமி ஒவ்வொருவரும் சுவாமி உம்முடைய ஆண்டவரே அனந்த ஞானத்தினாலே ஆண்டவர் நிரம்பினவர்களாக இந்த தேசத்தை சரியான விதத்திலே வழி நடத்த முடியாத அந்த கிருபை தர வேண்டும் விசேஷமா எங்களுடைய பிரதம மந்திரிக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி இந்த லாக்டவுன் டேஸ் பிறகு எவ்விதமாக இந்த நாட்டை வழி நடத்த வேண்டும் என்ற அவருக்கு அனந்த ஞானத்தை தாரும் பொருளாதார வீழ்ச்சி சரி செய்வதற்கு வேண்டிய கிருபைகளை தாரு சாமி எவ்விதமாக சுவாமி ஏழை ஜனங்கள் சாமி அப்பா பசியாலே வாடுகிறார்கள் ஏசப்பா வேலை இல்லாமல் ஆண்டவரை எத்தனை ஆண்டவரை வாலிப மக்கள் ஆண்டவரை பரிதவித்துக் கொண்டிருக்காங்க சுவாமி தன்னுடைய சொந்த ஊருக்கு செல்ல முடியாம ஆண்டவரே எத்தனை பேர் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தண்டவாளத்தில் சாகிற சாவை பார்க்கிறோம் அப்பா எத்தனை இன்னல்கள் ராஜா நீர் தாமே இறங்கும் இந்த தேசத்துக்கு இறந்தும் இந்த ஜனங்களுக்கு இறங்கும் சுவாமி ஆண்டவரே எங்களுடைய தமிழகத்துக்காக ஜெபிக்கிறோம் ராஜா விசேஷமா எங்களுடைய முதலமைச்சருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சுகாதாரத்துறை அமைச்சருக்காக செயலருக்காக ஆண்டவரே சுவாமி இன்னும் ஆண்டவரே ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி அவர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய பரத்தின் ஞானத்தை தாரும் எவ்விதமாக சென்னையிலே சுவாமி இன்றைக்கு கரும் சிவப்பு என்ற அந்த நிறத்தில் ஆண்டவரே அங்கு மிகவும் கொடியதாக சுவாமி அந்த வைரஸ் ஆனது பரவி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம் ராஜா மனமிறங்கும் சுவாமி மனமிறங்கும் ஆண்டவரே எந்த ஜனங்களும் சுவாமி உயிர் பலி இல்லாதபடிக்கு கர்த்தாவே அந்த நோய் முற்றிலுமாக அகன்று போக கிருபை தாரும் சுவாமி எவ்விதமாக வந்ததோ அவ்விதமாக அது சென்று விடட்டும் சுவாமி ஆண்டவரே இதுக்கு மேலேயும் சுவாமி எந்த ஒரு ஆத்மாவும் சுவாமி பலி ஆகாதபடிக்கு கர்த்தாமே கிருபையாக காத்துக்கொள்ளும் சுவாமி ஆண்டவரே சுவாமி எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் தாசில்தார்ஸ் மற்ற அதிகாரிகள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் சுகாதாரத்துறை பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம் எவ்வளவாக தங்களுடைய உயிரை பணையும் வைத்து சுவாமி ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே ஊழியம் செய்கிறவர்களை காத்துக்கொள்ளும் டாக்டர்ஸ்க்காக நர்சஸ்க்காக ஜெபிக்கிறோம் சுவாமி அவர்களுக்கு விசேஷ கிருபைகளை தாங்க சுவாமி எவ்விதமாக அவர்களும் பலியாய் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் அப்பா இந்த வைரஸ் தாக்குதல் ஆண்டவரை காவல்துறையை விட்டு வைக்கவில்லை அவர்களையும் சுவாமி தாக்குகிறது அப்பா ஆண்டவரே கிருபையா இறங்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் விசேஷித்த பாதுகாப்பை தாரும் அப்பா எல்லா அதிகாரிகளுக்கும் ஞானத்தை தாரும் ஆண்டவரே ஆண்டவரே இந்த டாஸ்மாக் கடைகள் எல்லாம் ஆண்டவரே சுவாமி இப்பொழுது ஆண்டவர் நிரந்தரமாக மூடி வைக்கப்படும்படியான அந்த கிருபை தாரும் அப்பா எங்களுடைய கண்ணீரை பாரு சுவாமி உலகங்களில் நின்று ஜெயிக்கும்படியான ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே கண்ணீருக்கு பதிலை தாரும் எத்தனை ஏழை ஜனங்கள் சுவாமி ஆண்டவரே சுவாமி உணவுக்கு வழி இல்லாமல் இருந்தாலும் இந்த குடியினாலே நாசமாய் கொண்டிருக்கிற குடும்பங்களை பாரும் ஆண்டவர் எத்தனை பெண்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் அப்பா நீ கிருபையா இறங்கும் சுவாமி எங்களுடைய அதிகாரிகளுக்கு எங்களுடைய முதலமைச்சருக்கு ஆண்டவரே மந்திரிய சபைக்கு நீர் தாம ஞானத்தை தந்து ஆண்டவரே இந்த டாஸ்மாக் கடைகள் எல்லாம் முற்றிலுமாக
மூடி விடும்படியான அந்த கிருபையை தாருங்க சாமி. தொடர்ந்து வழிநடத்த எங்கள் தேசத்தை மாநிலத்திற்கு காத்துக்கொள்ளும் அன்ற இந்த கொடிய வியாதியானது அன்ற அகன்று போக நாங்கள் ஜெபிக்கிறோம். சோத்ரம் திருச்சபையாக சுவாமி திறப்பில் நின்று ஜெபிக்கிறோம். எங்களுக்கு நீர் தான் எங்களை ஜெபத்தை கேட்டு வழி நடத்தும். ஆண்டவரே நீர் நல்ல பதிலை தரப்போகிறீர். ஆண்டவரே சகஜ நிலைக்கு நீர் எங்களை திருப்ப போகிறீர் சுவாமி. சீக்கிரமா எங்களுடைய ஆலயங்களும் திறக்கப்பட்டு ஆலயம் நடத்த கிருபை தாரும். தொடர்ந்து வழி நடத்தும் தொடர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Yeah, man.
ஹalleluya தொடர்ந்து இன்னொரு குறிப்புக்காக நாம் ஜெபிப்போம் நம்முடைய தென்னிந்திய திருச்சபைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அனைத்து திருமண்டலங்களுக்காக குறிப்பாக நம்முடைய கோவை திருமண்டலத்திற்காக பேராயருக்காக ஆயர்களுக்காக டிபிஎம் ஊழியர்களுக்காக இன்னும் நம்முடைய திருமண்டலத்தின் மூலமாக நடத்தப்படுகிற அனைத்து ஊழியங்களுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம் திருச்சபை மக்களுக்காக நாம் விசேஷமாக ஜெபிக்க வேண்டும் அவருடைய பாதுகாப்புக்காக ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாட வேண்டும் கர்த்தருடைய சமூகத்திலே இந்த குறிப்புகளை ஒப்புவித்து அவருடைய தாசன் ஜெபிக்கும் பொழுது நாமும் இணைந்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்க உங்களை அன்பாய் வேண்டுகிறேன் ஜெபம் செய்வோம் எங்களை நேசித்து பராமரித்து பாதுகாத்து வருகிற நல்ல ஆண்டவரே அருமையான இந்த மனமகிழ்ச்சியான காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை கொடுத்திருக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே விசேஷமாக இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த பாரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உம்மை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் இப்படிப்பட்ட தருணங்களை கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறபடியினால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே விசேஷமாக எங்களுடைய திருமண்டலத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் திருமண்டலத்தில் இருக்கிற ஒவ்வொரு திருச்சபையினுடைய எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம் நாட்களிலே ஆதி திருச்சபை போல ஆண்டவரே ஆலயங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே ஆண்டவரே எங்களுடைய இல்லங்களிலே ஆண்டவரே இந்த நாட்களிலே நடந்து வருகிற ஆராதனைகளுக்காக ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே உடைய விசுவாசத்தில் அதிகமாய் வளர்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்படியாக ஆண்டவரே தொடர்ந்து என்னுடைய திருமண்டலத்திலே கர்த்தாவே இந்த நிகழ்வுகள் மூலமாய் ஒரு பலத்த எழுப்புதலை காண வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தொடர்ந்து கர்த்தர் அந்த எழுப்புதல் ஆண்டவரே ஆண்டவரே பற்றி எரியும்படியான கிருபைகளை கர்த்தர் இந்த நாளில் நீர் கொடுக்கும் எல்லா திருச்சபையினுடைய ஆண்டவரே ஆயர்களுக்காக ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஆண்டவரே கர்த்தாவே இந்த இறைபக்தியிலே அதிகமாய் வளரும்படியான கிருபைகளை தாரும் ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே அநேகருக்கு ஆண்டவரே இப்படிப்பட்ட ஜெபக்குழுகள் ஆரம்பிக்கப்படும்படியாக ஆண்டவரே அப்படியாக சுவாமி ஜெபிக்கும்படியான கிருபைகளை இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கும்படியாக நம்முடைய சமூகத்திலே நாங்கள் வேண்டி நிற்கிறோம் அப்படியாக திருச்சபையினுடைய ஒவ்வொரு ஆயர்களையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எல்லா நிலைமையிலும் என் தேவன் அவளோட கூட இருந்து நீர் வழி நடத்த போகிறதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அன்றைய என்னுடைய திருத்தி திருமண்டலத்தினுடைய ஆண்டவரே டிபிஎம் ஊழியங்களுக்காக செபிக்கிறோம் திருமண்டலத்தின் மூலமாய் நடத்தப்படுகிற அந்த கர்த்தாவே ஊழியங்களை மலைப்பகுதிகளிலே ஆண்டவரே குக்கிராமங்களிலே நடக்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்படியாய் ஆண்டவரே அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் இந்த சூழ்நிலைகளிலே ஆண்டவரே இந்த 40 ஆண்டவரே 45 நாட்களாக ஆண்டவரே கர்த்தாவே இந்த ஊரடங்கு உத்தரவினாலே பலவிதமான சூழ்நிலையிலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே கர்த்தாவே மக்கள் மத்தியில ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை தொடர்ந்து பலவித நன்கொடையினாலும் பலவிதமான ஆண்டவரே உதவி கரங்களினாலும் ஆண்டவரே செய்து வருகிற அந்த ஊழியங்கள் ஊழியர்களை கர்த்தனில் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே இதன் மூலமே அநேக மக்களுமே அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை என் தேவன் கிருபை தர வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்படியாக ஆண்டவரே கர்த்தாவே திருமண்டலத்தில் இருக்கிற எல்லா ஆண்டவரே கர்த்தாவே சாமி ஒவ்வொரு ஆண்டவரே ப்ராஜெக்டுகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே அவள் செய்கிற ஊழியங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவினுடைய எல்லா திருச்சபைகளுக்காக விசேஷமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே சாமி நேரலையின் மூலமாய் செய்தியை கேட்கிற போறதெல்லாம் ஆண்டவரே உம்மை நன்றியோடு கூட துதிக்கும்படியான கிருபைகளை ஒவ்வொரு திருச்சபை மக்களுக்கும் நீ தரும்படியாய் செபிக்கிறேன் கர்த்தர் ஆண்டவரே இப்படியான வளர்ச்சிகள் தொடர்ந்து இன்னும் அதிக அதிகமாய் வளரும்படியான கிருபைகளை கர்த்தர் நீர் உயர்த்தும்படியாய் செபிக்கிறோம் சாமி ஒவ்வொரு திருச்சபை மக்களையும் கர்த்தனீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த கொரோனா என்ற வைரஸ் மூலமாக உலகம் முழுவதும் ஆண்டவரே பரிதவித்துக் கொண்டிருக்கிற நேரத்துல அநேகர் மறித்து கொண்டிருக்கிற நேரத்துல ஆண்டவரே கர்த்தர் இப்படியாய் ஜெபிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தனை கொடுத்தபடினால் தொடர்ந்து கர்த்தனுடைய திருச்சபை மக்கள் மத்தியில என்னுடைய திருமண்டலத்துல ஊழியர்கள் மத்தியில தேவரீர் நீர் பாதுகாப்பை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்படிய போக்குவரத்துகளில அநேக மக்களை சந்திக்கும் போதும் ஜெபிக்கும் போதும் தேவன் நீர் அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே இப்படியாய் தேவரீர் ஆண்டவரே எங்களுக்காக நீர் கொடுத்த இந்த பாரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி எங்களுடைய திருச்சபை மக்களுக்காக நாங்கள் விசேஷமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே தொடர்ந்து ஆவிக்குரிய வளர்ச்சியை இன்னும் அதிகமாய் வளருவதற்கு ஒவ்வொருத்தரையும் நீ பலப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் சாமி தொடர்ந்து ஆசீர்வதியும் எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றுமே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்லா நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே
ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடினால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, உம்மை துதிக்கிறப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், நன்றி அப்பா உம்மை ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் இன்னொரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். இந்த பாடலுக்கு பிறகு ஒரு ஜெபக்குறிப்புக்காக மாத்திரம் நாம் ஜெபித்து ஒரு சிறிய தியானத்தை, ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து ஜெபித்து இறையாசி பெற்று செல்ல கடவுள் நமக்கு உதவி செய்ய இருக்கிறார். தெரிந்தவர்கள் எங்களோடு இணைந்து பாடுங்கள். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. Yeah.
பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆலயங்கள் திறக்கப்பட, ஆராதனைகள் நடத்தப்படவும், ஆண்டவருடைய ஜெப நேரங்கள், ஆண்டவரோடு நாம் பேசுகிற நேரங்கள், தேவாலயத்திலே ஆண்டவரோடு உறவாடுகிற அந்த நேரங்களை கர்த்தர் நமக்கு திரும்ப தர வேண்டும். திரளான ஜனங்கள் ஆலயத்திற்கு வர வேண்டும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற எழுப்புதல் திருச்சபைகளிலே பற்றி எரிய வேண்டும். திருச்சபை ஊழியர்களுக்காக, குறிப்பாக தென்னிந்திய திருச்சபை அல்லாத எத்தனையோ லட்சக்கணக்கான ஊழியர்கள் நம்முடைய இந்தியாவில் இருக்கிறார்கள். அவளெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட, உண்மையான மகத்துவமான தேவனுடைய ஊழியங்களை செய்து ஆண்டுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக, அவருடைய பாதுகாப்புக்காக, அவருடைய தேவைகளுக்காக கூட ஜெபிப்பது அவசியம். கண்களை மூடி அருமையான கடவுளுடைய பிள்ளையோடு இணைந்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்க உங்களை அன்பாய் நான் வேண்டுகிறேன். ஜெபம் செய்வோம். துதிகளில் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் திரேக தெய்வமே சுவாமி, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபையாக நீர் கொடுத்த அருமையான இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு இல்லாத சலாக்கியத்தை ஆண்டவரே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துவோம் சுவாமி. ஆண்டவரே, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஆண்டவரே தாவீதே சுவாமி, ஆண்டவரே ராஜாவாக நீர் உயர்த்தினீர் சுவாமி. எல்லா சூழ்நிலைகளிலும் சுவாமி அவர் உண்மையொட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாரே. அந்த தாவீது சுவாமி உம்முடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையில் அவர் சொல்லியிருக்கிறார் சுவாமி. ஆண்டவரே, இந்த கடினமான ஆண்டவரே சூழ்நிலையில் மத்தியில் சுவாமி உம்முடைய ஆண்டவரே சன்னிதானத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உலகம் முழுவதும் கூட கர்த்தாவே 220 நாடுகளில் ஆண்டவரே கொடுமையான இந்த கொரோனா தொற்றானது ஆண்டவரே பாதிக்கப்பட்டு ஆண்டவரே உலகம் முழுவதும் கடினமான சூழ்நிலையை சந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் சுவாமி ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ளும்படியான ஆண்டவரே பாக்கியம் இல்லாத சூழ்நிலையிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே நேரலை வாயிலாக ஆண்டவரே எங்களுடைய அருமையான ஆயர் அவர்கள் ஆண்டவரே நடத்தி கொண்டிருக்கிறதான அருமையான இந்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துவோம் சுவாமி. துதி ஆராதனைக்காக நன்றி செலுத்துவோம் சுவாமி. அவர்கள் எடுத்து வருகின்ற முயற்சிகளுக்காக நன்றி செலுத்துவோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த சூழ்நிலை முற்றிலுமாக மாறும்படியாக உம்முடைய பாதப்படியில் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் சுவாமி. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளை நிற்கும் கர்த்தாவே. இந்த கடினமான சூழ்நிலைகள்லாம் ஒரே ஒரு சொல்லாலே ஆண்டவரே முற்றிலுமாக நீக்கி போட முன்மாள் முடியும் சுவாமி. ஆனாலும் உம்முடைய ஆண்டவரே வேலைக்காக நாங்கள் காத்து நிற்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே வீடுகளில் ஜெபித்தாலும் சுவாமி உம்முடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவரே ஆண்டவர் எங்களுடைய ஆண்டவர் ஜெபங்களை ஏறிக்கின்ற போது ஆண்டவர் அதை நீர் அங்கீகரிக்கிறீர், ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகள் ஒருவேளை எங்களுடைய ஆண்டவரே தவறான அணுகுமுறையோ பாவமோ எதுவும் தெரியாது சுவாமி. ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய பாதப்படியில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உமக்கு பிரியமான காரியங்களை பல வேளைகளில் நாங்கள் செய்யாமல் இருந்திருக்கிறோம் சுவாமி, அதனுடைய காரணமாக கூட இருக்க முடியும் சுவாமி. இந்த வேளையே ஆண்டவர் உம்முடைய பாதப்படியில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய பாவங்களை மன்னியும் சுவாமி. ஆண்டவர், ரகசியமான பாவங்களுக்கு ஆண்டவர் எங்களை விளக்கி ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. ஆண்டவரே, உலகத்தினுடைய ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்காக ஆண்டவரே அவருடைய பாவங்களுக்காக ஆண்டவர் உம்முடைய ஆண்டவரே மகனை ஆண்டவரை சிலுவையில் ஒப்புக் கொடுத்து சுவாமி ஆண்டவர் அனைத்து மக்களையும் ஆண்டவரே ரட்சிக்கும்படியாக மீட்கும் பொருளாக நீர் இந்த உலகத்தில் வந்தீர், ஆண்டவரே பிறந்தீர், ஆண்டவரே பாடுகளை ஏற்றுக்கொண்டீர் சுவாமி, ஆண்டவர் சிலுவையில் மறித்தீர். ஆனாலும் சுவாமி உயிரோடு இன்றைக்கும் ஆண்டவரே நீர் அசைவாடி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துவோம் சுவாமி. ஆண்டவரே, மிக விரைவாக கர்த்தாவே இந்த நோயிலிருந்து ஆண்டவரே முற்றிலுமாக இந்த உலகம் ஆண்டவரே மீண்டுமாக ஒரு புதிய எழுப்புதலுக்காக புதிய மறுமலர்ச்சிக்காக ஆண்டவரே நீர் இதை செய்து வருகிறீர் என்பதை ஆண்டவர் உம்முடைய ஆண்டவர் வேத வாக்கியங்கள் மூலமாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. ஒரு விஷயம் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் சுவாமி. எங்களுடைய தப்பிதங்களை எல்லாம் மன்னித்து கர்த்தாவே மீண்டுமாக இந்த ஆலயங்கள் ஆண்டவரே திறக்கப்படவும் ஆண்டவரே அநேக ஜனங்கள் உம்முடைய ஆலயத்துக்கு வந்து உம்மை தொழுது கொள்ளும்படியாக பாக்கியத்தை நீர் உருவாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இயேசுவே உண்மையான தெய்வம் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளட்டும் சுவாமி.
ஆண்டவரே உறுதிசெய்யாய் எங்களை எல்லாம் ஆண்டவரே இந்த பாதப்படியில் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஆலயத்தில் குறிப்பாக எங்களுடைய சிஎஸ்ஐ இலக்கிய ஆலயத்தினுடைய ஆண்டவரே ஆயிரக்காக ஆயிரம்மாக்காக குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே கடினமான சூழ்நிலையிலும் அவர் எடுத்து வருகின்ற முயற்சிகளுக்காக நன்றி செலுத்துக்குவோம் சுவாமி. ஆண்டவரே அவர் எடுத்துக்கொள்கிற அனைத்து முயற்சிகளும் உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே ஒரு விசையாய் அவரையும் உம்முடைய பாதப்படத்தில் தாழ்த்து ஒப்படைக்கிறோம் சுவாமி. அவருக்கு தேவையான பாதுகாப்பையும் ஆண்டவரே பராமரிப்பினை தாரும் சுவாமி. ஆண்டவரே உலகம் தராத சமாதானத்தை அந்த குடும்பத்துக்கு தந்து சுவாமி எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. அநேக மந்தைகளை மேய்க்கின்ற ஆண்டவரே தலைவராக அவர் விளங்குகிறார் சுவாமி. இன்னும் புதிய புதிய சிந்தனைகளுக்குள்ளாக வரவும் இந்த ஆலயமானது ஆண்டவரே சேலத்தில் மட்டுமல்ல சுவாமி, ஆண்டவர் சிஎஸ்ஐ கோவை திருமண்டலத்தினுடைய மிகச்சிறந்த திருச்சபையாக மலர நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எங்களுடைய ஆலயம் மட்டுமல்ல சுவாமி, உலகம் முழுவதும் ஆண்டவரே பரவியிருக்கக்கூடிய அந்த அனைத்து திருச்சபைகளுக்காக நன்றி செலுத்துவோம் சுவாமி. அனைத்து ஆலயங்களும் திறக்கப்படவும் ஆண்டவரே அநேக ஆத்மாக்கள் உம்மிடத்தில் ஆண்டவரே மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே புதிய அனுபவங்களை பெற்றுக்கொண்டு சாட்சியாக ஆண்டவரே வாழும்படியாக நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தருளும் சுவாமி. ஆண்டவரே குறிப்பாக வட இந்திய பகுதியில் நடைபெறுகின்ற அனைத்து ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதியும் சுவாமி. ஆண்டவரே திருச்சபை ஊழியங்கள், தனியால் ஊழியங்கள் சுவாமி, சுவிசேஷ ஊழியம், ஆண்டவரே தொலைக்காட்சியில் நடைபெறுகின்ற ஊழியங்கள், அனைத்து ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதியும் சுவாமி. அதன் மூலமாக அநேக மக்கள் உம்முடைய மந்தையிலே சேரப்பட ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நீர் இப்படி செய்யப்போவதற்காக நன்றி செலுத்துவோம் சுவாமி. ஆண்டவரே புதிய கண்ணோட்டத்தில் வருகின்ற காலங்கள் ஆண்டவரே புதிய மறுமலர்ச்சிக்குள்ளாக அனைத்து திருச்சபைகளும் மலர நீர் கிருபை பாராட்டும். தொடர்ந்து எங்களோடு இடைபெறும் துதி கணம் மகிமைகளாவற்றும் நீர் எடுத்துக்கொள்ளும். நேசிக்கிற மீட்பர் மூலமாக கெஞ்சி மன்றாடி ஜெபிக்கிறேன் ஜீவனில் நலத்தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியினால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னொரு குறிப்புக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த கொரோனா வைரஸ் மூலமாக லட்சக்கணக்கான ஜனங்கள் பாதிக்கப்பட்டு அதிலே அநேகர் தீவிர சிகிச்சை பிரிவிலே அவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். மிகுந்த துயரத்தோடு அவருடைய குடும்பத்தார் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஜீவனுக்கு எந்த பாதிப்பும் வராதபடி அவர்கள் பத்திரமாய் மீட்கப்பட, இந்த வியாதியின் பிடியிலிருந்து அவர்கள் விலக, குடும்பங்கள் மகிழ, அந்த மக்களுக்காக நாம் ஜெபிப்பது நம்முடைய கடமை. உற்சாகமாக எங்களோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்பாய் நான் வேண்டுகிறேன். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தந்தையே, ஆண்டவரே இந்த மனமகிழ்ச்சியான காலை வேலை காய்க்குடும் சமூகத்திலே வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. உலகம் முழுவதும் ஆண்டவரே 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஜனங்கள் இந்த கொரோனா வைரஸின் நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தகப்பனே. கர்த்தர் அனைத்தையும் நீர் அறிந்திருக்கிறீரா ராஜா. ஆண்டவரே விசேஷமாக ஆண்டவரே ஆண்டவரே அதி தீவிர சிகிச்சையிலே ஆண்டவரே ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் ஒரு கரத்திலே ஒப்புத்தி செபிக்கிறோம் ராஜா. அப்பா உங்களுடைய வல்லமையான கிருபை அந்த ஜனங்களை தொட வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் முதல் ஆண்டவரே பெரியவர் வரை அத்தனை பேரையும் சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. இதோ அந்த சிகிச்சை நிமித்தமாக அவர்கள் சீக்கிரத்திலே வீடு திரும்ப உதவி செய்யுங்கப்பா. நசரேனாகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்களை என் தேவன் ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த வியாதியிலிருந்து பரம விடுதலை கொடுத்து ஆண்டவரே அவர்கள் ரட்சிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் தந்தையே. அப்பா உலகம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய ஆளுகை நிரம்ப வேண்டுமா ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே சிறு பிள்ளைகளை தனித்தனியாக உங்கள் கரத்திலே ஒப்புவித்து ஜெபிக்கிறோம் பா. வயதான பெரியவர்களை கரத்திலே ஒப்புவிக்கிறோம் பா. ஆண்டவரே நன்றி ராஜா. ஆண்டவரே இந்த தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நீங்க காத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே சிகிச்சையிலிருந்து சீக்கிரமாக விடுதலை கொடுங்கப்பா. இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக ஆண்டவரே உலகம் முழுவதும் ஸ்தம்பித்து நிற்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. ஏதோ ஒரு காரணத்திற்காக நீங்க இதை அனுமதித்திருக்கீங்கப்பா. ஆண்டவரே இது நிமித்தமாக பல நன்மைகளும் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது அப்பா. மதுபான கடைகள் மூடிவிட்டன ஆண்டவரே, கொலை குற்றங்கள் குறைந்து விட்டனப்பா, அதற்காக நன்றி சொல்கிறோம். அதே வேளையில ஆண்டவரே மருத்துவமனையில் இருக்கிற அந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. ஒரு ஜீவனும் மரித்து விடாதபடிக்கு என் கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகளை மீட்டுக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சமாதானத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே. மரித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு குடும்பத்திற்காக கூட ஜெபிக்கிறேன்.
ஆண்டவரே உயிரிழந்த ஆண்டவரே அந்த குடும்பங்களுக்கு ஆய் கூட ஜெபிக்கிறேன்ப்பா. தந்தையிலிருந்து தகப்பனையிலிருந்து மனைவியிலிருந்து ஆண்டவரே தவியாய் தவித்துக் கொண்டிருக்க அந்த குடும்பங்களுக்கு கர்த்தர் ஒருவர் மாத்திரமே சமாதானத்தை அருள முடியும்ப்பா. மனுஷர்களால் எங்களால் முடியாத சமாதானத்தை என் தேவன் உயிருள்ள தேவன் நீர் கொடுப்பீர் ஆண்டவரே. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் அப்பா ஆண்டவரே. இந்த தீவிர சிகிச்சையில் இருக்க பிள்ளைகளை மீண்டும் ஆய் உம்முடைய சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம். சீக்கிரத்திலே ஆண்டவரே இவர்களை விடுதலை ஆக்குங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதுவரை கடவுளை துதித்து பாடி ஜெபித்து ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். அநேக ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபித்தோம். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டு வெகு சீக்கிரத்தில் பதில் தர இருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சிறிய தியானத்தை இந்த நேரத்தில் கடவுளுடைய சமூகத்திலே நம்முடைய சிந்தையை திருப்பி தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இயேசு வந்த வீட்டில் நடப்பது என்ற தலைப்பிலே ஒரு மூன்று வீடுகளை குறித்து நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஏன் வீடு என்ற தலைப்பை தெரிந்து கொண்டேன் என்றால், இந்த நேரத்தில் ஊரடங்கு கிட்டத்தட்ட 50 நாட்களுக்கு மேலாக நாம் வீடடங்கி இருக்கிறோம். வீடுகள் திருச்சபையாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆலயங்களில் வழிபாடு நிறுத்தப்பட்டு ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே நேரலையின் வாயிலாக வாய்ப்பு பெற்றோர் இல்லங்களிலே அமர்ந்து கடவுளை ஆராதிக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இல்லங்களிலே அதிகமான ஜெபதூபம் இந்த நாட்களில் ஏறெடுக்கப்பட்டு வருகிறது. மனம் திரும்புதல் நடந்து கொண்டிருக்கிறது. பாவ அறிக்கையை செய்து வருகிறோம். கடவுளுடைய சமூகத்திலே நம்மை ஒப்புவிக்கிற காரியங்கள் மிகுந்து வருகிறது. இது ஒரு ஆச்சரியமான ஒரு மாற்றம், ஒரு எழுப்புதலுக்கான காலம். இதெல்லாம் வீட்டிற்குள்ளாக நடக்கிற மாற்றங்கள். எந்த வீட்டுக்குள்ளாக நடக்கிற மாற்றங்கள்? இயேசு வந்த வீட்டில் நடக்கிற மாற்றங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. நம்முடைய வீடு எப்படி இருக்கிறது? யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரை சேவிக்கிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருப்போம் என்றால் நம்முடைய வீடு இயேசு வந்த வீடாக இருக்கும். ஒரு ஆசீர்வாதமான வீடாக இருக்கும். வேதத்திலே இயேசு சென்ற ஒரு மூன்று வீடுகளை குறித்த ஒரு சிறு குறிப்பை மாத்திரம் சொல்லி இறுதி ஜபத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். மத்தேயு 8:14 இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டிற்கு செல்லுகிறார். அந்த வீடு பேதுருவின் வீடு. பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். மத்தேயு 8:15 அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இயேசு அந்த இல்லத்திற்கு செல்லாதவரை அங்கே இருந்தது பலவீனம், வியாதி, ஜுரம், அதனால் விளைந்த துன்பங்கள், பாடுகள். ஆனால் இயேசு அந்த இல்லத்திற்குள் பிரவேசித்தவுடனே ஒரு ஆரோக்கியம், ஒரு பலன், தேவன் அருளுகிற ஒரு கிருபை அந்த இல்லத்தை நிறைத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பேதுருவின் மாமி ஜுரமாய் கிடந்தால் இயேசு அவள் கையை தொட்ட உடனே அவருடைய ஜுரம் நீங்கிற்று. அந்த இல்லத்திலே ஆண்டவர் சுகத்தை தந்தார். அந்த இல்லத்திலே மகிழ்வை மீண்டும் தந்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்கிற பாக்கியத்தை பேதுருவின் மாமி பெற்றுக்கொண்டாள். பிரியமானவர்களே, நம்முடைய இல்லத்தில் இயேசு இருப்பார் என்றால் அது நமக்கு சுகத்தை பெற்று தரும். நம்முடைய இல்லத்தில் இயேசு இருக்க வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், பாவங்களை அறிக்கையிட வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புவிக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும். அந்த இல்லத்தில் தான் ஆண்டவர் இருப்பார். அந்த இல்லத்தில் இயேசு இருந்தார் என்றால் நமக்கு கட்டாயம் சுகத்தை தருவார். பேதுருவின் மாமி விடுதலை பெற்றதைப் போல நம்முடைய வீட்டிலும் பலவீனம் நீங்கி நாம் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளலாம். அது சரீர சுகவீனமாய் இருந்தாலும் சரி,
ஆத்மீக சுகவீனமாக இருந்தாலும் சரி, எந்த சுகவீனமாக இருந்தாலும் இயேசு வந்த வீட்டிலே மகா பெரிய ஒரு விடுதலையை கர்த்தர் நமக்கு தந்தருள்வார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வீடு எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்கள். இயேசு நம் இல்லத்தில் இருக்கிறாரா? நாம் பரிசுத்தமாக ஜீவித்தால் நம்முடைய இல்லத்தில் இயேசு இருப்பார். இயேசு நம் இல்லத்தில் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு சுகத்தை தருவார். அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், விக்கனங்களாக இருந்தாலும், பில்லி சூனிய கட்டுகளாக இருந்தாலும், மந்திரவாதங்களாக இருந்தாலும், கடவுளுக்கு விரோதமாய் அது நின்று போராட முடியாது. தைரியமாக இருங்கள், இயேசுவுக்கு சாட்சியாய் வாழுங்கள். நிச்சயமாய் உங்கள் இல்லத்தில் இயேசு வாசமாய் இருப்பார், உங்களுக்கு சுகத்தை தந்தருவார். இரண்டாவதாக இயேசு சென்ற ஒரு வீடு, லூக்கா 10 இறுதி வசனங்களில் 38-42 அதை படிக்கிறோம். மார்த்தால் மரியாளுடைய இல்லம். அந்த இல்லத்திலே இயேசு சென்ற உடனே நடந்த ஒரு மாற்றம் என்னவென்றால், கடவுளுடைய வார்த்தையை கேட்க தங்கள் இருதயத்தை அவர்கள் திறந்து கொடுத்தார்கள். இயேசு கிறிஸ்து இருக்கிற வீட்டிலே கடவுளுடைய வார்த்தைக்கு இடம் உண்டு. அல்லது இப்படி சொல்லலாம், இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டிலே இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வசனங்கள் அங்கே துணிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து அந்த இல்லத்தில் பிரவேசித்த உடனே அவர் அநேக காரியங்களை எடுத்து சொல்லுகிறார். மரியாள் அவருடைய பாதத்திலே அமர்ந்து அந்த வசனங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனால் மார்த்தாள் என்ன செய்கிறாள்? பற்பல வேலைகளை செய்து அங்கலாய்க்கிறாள். என் சகோதரி, நான் தனியே வேலை செய்யும்படி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி இயேசுவிடம் குறை சாட்டுகிறார், குற்றம் சாட்டுகிறார். ஆனால் இயேசு சொன்னது, மார்த்தாலே மார்த்தாலே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அந்த நல்ல பங்கு என்பது என்ன? கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பது, தியானிப்பது. இயேசு இருக்கிற வீட்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு கிருபை. மரியாளுக்கு மாத்திரமல்ல, இந்த வார்த்தைகளை கேட்ட மார்த்தாளுக்கும் அந்த கிருபைகளை ஆண்டவர் இந்த வார்த்தைகளின் மூலமாக தந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய இல்லங்களிலே தேவனை ஆராதிக்கிறோம், ஆலயங்களில் ஆண்டவரை ஆராதித்தால் மாத்திரம் நமக்கு ஆசீர்வாதம் என்று நாம் எண்ணுகிறோம். அப்படி அல்ல. நாம் உண்மையாக இருக்கிற இடத்திலே நாம் ஜெபித்தால், இருக்கிற இடத்திலே ஆண்டவரை நோக்கி பார்த்தால் நமக்கு விடுதலை தர அவரால் முடியும். சமாரிய பெண்ணிடம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, பிதாவை எங்கும் தொழும் காலம் வருகிறது. ஆலயம் எதற்காக? ஒரு அன்பின் உறவுக்காக. ஆலயம் என்பது திருச்சபை மக்களின் ஐக்கியத்திற்காக, இணைந்து ஜெபிப்பதற்காக, இணைந்து உதவுவதற்காக, இணைந்து சுவிசேஷ பணி செய்வதற்காக, இணைந்து நற்பணி ஆற்றுவதற்காக, இணைந்து போராடுவதற்காக, சமூக அநீதிகளுக்கு நேராக திருச்சபை போராட்ட களத்தில் நிற்பதற்காக மாத்திரமல்ல, மக்களை இரண்டாம் வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதற்காக. மணவாளன் வரும் பொழுது மணவாட்டியாக இந்த திருச்சபை எடுத்துக்கொண்டு கர்த்தர் அந்த பரலோக வாழ்வை அவளுக்கு கொடுக்க அந்த திருச்சபை அந்த மக்களை ஆயத்தப்படுத்துவதற்காகத்தான் ஆலயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவனை ஆராதிப்பதற்கு இந்த இடம் என்று ஒரு குறிப்பிட்ட இடம் நமக்கு அவசியம் இல்லை. ஜெபிப்பதற்கு, தேவனுடைய சமூகத்தில் மன்றாடுவதற்கு, போராடுவதற்கு, அழுவதற்கு, புலம்புவதற்கு, நன்மைகளை பெறுவதற்கு, என் நாமத்தினாலே எங்கு 2-3 பேர் கூடி வருவீர்கள், உங்கள் மத்தியிலே வந்திருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன், விடுதலை செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். பிரியமான, நம்முடைய இல்லங்கள் எப்படி இருக்கிறது? அந்த இல்லங்களிலே கர்த்தருடைய பாதத்தில் அமர்கிற கிருபை நாம் பெற்றிருக்கிறோமா? அந்த இல்லங்களிலே கர்த்தருடைய வார்த்தைகள் கேட்கப்படுகிறதா? சிந்தித்து பார்ப்போம். அப்படிப்பட்ட இல்லங்களில் தான் இயேசு இருப்பார். ஒருவேளை நம்முடைய இல்லங்கள் அப்படிப்பட்ட இல்லங்களாய் இல்லாதிருந்தால் ஆண்டவர் நம்முடைய இல்லத்தில் இருத்திக் கொள்ள வேண்டுமாயின் பாதத்தில் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிற பிள்ளைகளாக நாம் இருப்போம். நிச்சயமாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். மூன்றாவது ஒரு இல்லத்தை மாத்திர சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 19:1-9 வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது, குறிப்பாக 9 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் சகேயுடைய இல்லத்திற்கு ரட்சிப்பை தந்ததை பார்க்கிறோம்.
அதற்கு முன்பாக அந்த இல்லம் எப்படி சொல்லப்பட்ட ஒரு இல்லம், சகை எப்படிப்பட்ட ஒரு மனிதன், அவன் பாவியான மனிதன் என்று சொல்லி மற்றவர்களாலே குறிப்பிடப்பட்ட ஒரு மனிதன். ஏனென்றால் அவன் வரி வசூல் செய்கிறவனுக்கு தலைவனாயிருந்தான், அநியாயமாக வரி வசூல் செய்தான், வட்டி அதிகமாக அவன் மக்களிடத்திலே கசக்கி பிழிந்து வாங்கினான், துன்புறுத்தினான், பாடுபடுத்தினான், சிறைச்சாலைக்கு உட்படுத்தினான், அநேக தவறுகளை இழைத்தான். ஆனால் இயேசு அந்த இல்லத்திற்கு வந்த பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அவன் சொன்னான், பரிசுத்தராக இயேசுவின் இல்லத்திற்கு வந்து விட்டீர், நான் அதற்கு தகுதி படைத்தவன் அல்ல, என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு தருகிறேன், எவனிடத்திலாக நாம் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாக தருகிறேன் என்று தன் பாவங்களை அறிக்கையிட்டான். அப்போது ஆண்டவர் இயேசு சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட வீடு, இயேசு இருக்கிற வீடு ரட்சிக்கப்பட்ட வீடு, இயேசு இருக்கிற வீடு உடைய பாதத்தில் அமர்ந்து வார்த்தைகளை தியானிக்கிற வீடு, இயேசு வந்த வீட்டிலே சுகம் கிடைக்கும். நம்முடைய வீடு எப்படி இருக்கிறது நாம் யோசித்து பார்ப்போம். கர்த்தருடைய கரத்தில் நம்மை ஒப்புவிப்போம். கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபை அவருடைய கிருபையினால் பெற்றிருக்கிற நீங்களும் நானும் இதிலே கேட்கப்பட்ட அநேக வசனங்களுக்கு இதுவரை செவி கொடுத்திருக்கிறோமா என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இந்த திருச்சபை எதற்காக கொடுக்கப்பட்டது, அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தேவனுடைய சமூகத்திலே மன்றாடுவோம். எபேசியர் 4:16 பவுலடிகள் இப்படியாய் சொல்லுகிறார், அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களிலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குவதற்கு ஏதுவாய் சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது என்று சொல்லி மிக தெளிவாக ஒரு சரீரத்தை ஒப்பிட்டு அந்த திருச்சபையின் நோக்கத்தை அந்த அவயங்களின் வாயிலாக பவுலடிகள் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் கர்த்தரை ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தி பாடல்களை பாடி செபித்தோம். நம்முடைய இல்லத்தில் இயேசு வர விரும்புகிறார், சுகப்படுத்த விரும்புகிறார். கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற, கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து தேவனை ஆராதிக்கிற இல்லமாக அதை மாற்ற விரும்புகிறார். மாத்திரமல்ல, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு இல்லமாக அது இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு வீடாக உங்கள் வீடும் எங்கள் வீடும் மாறுமாயின் அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாதுகாப்பான ஒரு வீடாக அது அமையும். அந்த கிருபைகளை நாமும் நம்முடைய வீட்டாரும் பெற்றுக்கொள்ள எல்லா வல்ல ஆண்டவர் இயேசு கிருபை செய்வாராக. ஆமேன். ஜபம் செய்வோம். கடவுளுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒரு விஷயமாக நம்ம தியானிக்கலாம். யோசிச்சு பாருங்க, இவ்வளோ நேரம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்ம அமர்ந்து பாடல்களை பாடி ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர்ந்து ஆண்டவர் இருக்கிற வீடு எப்படிப்பட்ட வீடு என்று வார்த்தைகளை நம்ம தியானித்து இப்பொழுதுமாக கூட ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்மளை ஒரு விசையாக கூட நம்ம தாழ்த்தி கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாவற்றுக்காக ஒரு விசையாக நம்ம நன்றி செலுத்தலாமா? ஒரு விசையாக நம்மளோட வாழ்க்கையை நம்ம பார்ப்போம் என்றால் கர்த்தர் நம்மளை அவருடைய கண்ணின் மணியை போல் பாதுகாத்து வருகிறார். 1000 நாவு இருந்தாலும் நன்றி செலுத்த போதவே போதாது. கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலையிலும் ஒரு தாயாக தகப்பனாக இருந்து எல்லாவற்றிலும் நம்மளை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து வருகிறார் அல்லவா? நம்ம நன்றி சொல்ல ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். வாயை விரிவாய் தரேன்னு சொல்கிறார் ஆண்டவர். ஒவ்வொருவரும் நன்றி செலுத்துங்க. உங்களோட வீடுகளிலே நீங்கள் அமர்ந்திருந்தாலும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். அப்பா, நீங்கள் செஞ்ச நன்மைக்காக நன்றின்னு சொல்லுங்கள். எவ்வளவோ சூழ்நிலையிலே மன கஷ்டத்தோடு ஒரு கவலையோடு ஆண்டவருடைய சன்னிதானத்திலே, இயேசப்பா எனக்கு விடுதலை இல்லையா, என்னுடைய வியாதிக்கு ஒரு விடுதலை இல்லையா, என்னுடைய பலவீனத்திற்கு ஒரு விடுதலை இல்லையான்னு சொல்லி நம்ம கேட்ட பொழுதெல்லாம் அப்பாவுடைய கரம் நம்மளை தொட்டு
எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக மகளே என்று கர்த்தர் நம்ம எல்லாரையும் தொட்டு சுகமாக்கி இப்போதுமாக கூட நம்மளை சாட்சியாக வைத்திருக்கிறார்ல. நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஒவ்வொருவரும் நீங்க நன்றி செலுத்துங்க. ஒருவேளை எத்தனையோ சூழ்நிலையிலே நம்மளோட குடும்பங்களிலே குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கலாம், தேவையோடு நம்ம அமர்ந்திருக்கலாம், பிரிவினையோடு கூட அமர்ந்திருந்த சூழ்நிலையிலெல்லாம் கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் அகற்றி போட்டு நம்மளை அவருடைய சேட்டையின் மறைவிலும் அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து வழி நடத்தினார் அல்லவா. நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஸ்தோத்திரம் அப்பான்னு சொல்லுங்க, நன்றி அப்பான்னு சொல்லுங்க. அவரை நம்ம நோக்கி பார்த்த வேலையிலெல்லாம் நம்மளோட முகம் வெட்கப்படவே இல்லை, சூரியனை போல பிரகாசமடையும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார் அல்லவா. அந்த தகப்பனுக்கு நம்ம நன்றி சொல்லலாமா? நன்றி சொல்லுங்க. நன்றி ராஜா. அப்பா நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா ராஜா. தகப்பனே இந்த நாளிலே கூட கர்த்தாவே அப்பா இந்த காலை வேளையிலே ராஜா ஆண்டவரை எங்களோடு கூட யாரெல்லாம் ஆண்டவரை இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் ஆண்டவரே உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்குமாக கூட கர்த்தாவே ஒரு விசையாக நீங்க கழுவி தூய்மைப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி எல்ல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் முகத்தை மட்டும்தான் பார்க்கிறோம் ராஜா, உள்ளந்தரங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் தாமே இப்பொழுதுமாக கூட கர்த்தாவே யாரெல்லாம் என்னென்ன கஷ்டத்தோடு என்னென்ன குழப்பங்களோடு ஆண்டவரே பிரச்சனைகளோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் ராஜா நீங்க சமீபமாக இருந்து தகப்பனே ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களுக்கும் ராஜா நீங்க செவி சாய்த்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீங்க சாட்சியாக நீங்க நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே ராஜா. கர்த்தாவே அப்பா இந்த கொரோனா வைரஸ்னால ராஜா ஆண்டவரே பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காக நாங்கள் பிரத்யேகமாக நாங்கள் இந்த வேலையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. ஹாஸ்பிட்டல்ஸ்ல ராஜா இருக்கிற ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எத்தனை ஆண்டவரே குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்பா, எத்தனை விதமான கர்த்தாவே அப்பா ஊர்ல எல்லாவற்றிலும் கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ராஜா. நீங்க மனம் இறங்குங்க தகப்பனே அப்பா, உம்மால் கூடாத காரியம் எதுவுமே இல்லப்பா. என் நாமத்து நிமித்தம் ஒருவன் எதை கேட்டாலும் அதை சம்பூர்ணமாய் தருவேன் என்று வாக்கு கொடுத்த கர்த்தர் அப்பா, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், ஏனென்றால் கேட்கிறவன் எவனாகிலும் அவன் பெற்றுக்கொள்கிறான் என்று விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா ராஜா ஆண்டவரே ஒவ்வொரு பேஷன்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தினால் அப்பா நாங்கள் இங்கிருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல விடுதலை கொடுங்க ராஜா, கொடுங்க தகப்பனே அப்பா. பலவீனங்கள் மாறட்டும் ராஜா ஆண்டவரே, அந்த வைரஸ் அவருடைய சரீர விட்டு ஓடட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ராஜா. அப்பா உம்மால் கூடாத காரியம் எதுவுமே இல்ல ராஜா, நீங்க சொல்ல ஆகும், நீங்க கட்டளட நிற்கும் தகப்பனே. அப்படியாக ராஜா ஒவ்வொரு பேஷன்ஸ்க்கும் இந்த நாளிலே நீங்க சுகத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே. இனிமேல் மரணங்கள் சம்பவிக்க கூடாது ராஜா ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்கள் அப்பா தனக்கு அருமையானவர்களை இழந்து கண்ணீரோடு தவிக்கிறார்கள் ஆண்டவரே, அவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு கர்த்தாவே ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுடைய குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும் ராஜா நீங்க சமீபமாக இருங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய தேவைகள்லாம் நீங்க சந்திங்க தகப்பனே. அரணாக கோட்டையாக இருந்து ராஜா அவர்களுடைய கண்ணீர்கள் எல்லாம் நீங்க துடைத்து போட்டுருங்க தகப்பனே. அப்பா நீங்க சமீபமாக இருங்க அப்பா அந்த குடும்பங்களிலே ராஜா ஆண்டவரே, நீங்க தலைவராக இருங்க தகப்பனே. அப்பா மீண்டுமாக ராஜா யாரும் ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டு இறந்து போகாத படிக்கிற ராஜா உடைய இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்ர ராஜா ஸ்தோத்ர அப்பா ஆண்டவரே. இவர்களை சிகிச்சை கொடுக்கிற ஒவ்வொரு டாக்டர்ஸ்க்காக ஆண்டவரே, நர்சஸ்க்காக ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒர்க் பண்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. எத்தனையோ பேர்கள் அப்பா ஆண்டவரே பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஏசப்பா ஆண்டவரே, அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவருக்கும் நீங்க சமீபமாக இருங்கப்பா
डेडिकेटेड हागे इरुक्र ओवर डॉक्टर्स यो नर्सेस यो निंगा कन्नोकी पारंग तगपने ओवर वरिकुम पादुगापे कोडुंग राजा आशीर्वादमाग अवर्गले वाईंग राजा अंडवरे अदे पोला कर्तावे ओवर सैनिटरी वर्कर्स कागरागल जेबिक्रोम अप्पा पल्वेर निलेंगलीले राजा अंडवरे इंद अंडवरे सूललगलीले वेलीलरंद वेले सेगर ओवर वरिकाग नंगल बारतोड जेबिक्रोम अप्पा कर्तावे ओवर वरियों पादुगात कोलिंग अप्पा अंडवरे ओवर पोलिस ऑफिशियल आशीर्वद दयवे सदाकालम கர்த்தருடைய வருகை பரியந்தமும் தங்கி தரித்திருப்பதாக ஆமீன் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமீன் ஹல்லேலூயா 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 கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக ஆமீன்